தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நீட் தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட நம்ம வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீட் தேர்வு தள்ளி வைக்கப்படுமா? ஏன்னா இப்போ வந்து 10th ப்ளஸ் டூ எல்லாமே தள்ளி வச்சுருக்காங்க. மார்க்லாம் வந்து அவங்க வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதே போல் நீட்டு JEE இது ரெண்டுமே வந்து ஏதாவது தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதற்கு உண்டான தீர்வு இப்போ NTA வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீட் தேர்வு வந்து ஒத்தி வைக்கப்படுவது தொடர்பாக வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது தொடர்பாக பரவி வரும் வதந்திகளை வந்து யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேசிய தேர்வு முகமை அதாவது NTA வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை NTA வந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையில், நீட் நுழைவுத் தேர்வு மீண்டும் தள்ளி வைக்கப்படுவதாக வலைத்தளங்களில் பரவும் தகவல் வந்து தவறானது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க, தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இத்தகைய தகவல்களை தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வதந்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. மாணவர்களும் பெற்றோர்களும் ஏதாவது நம்பகமான இணையதளங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி அஃபிஷியல் நோட்டீஸ் எல்லாமே வந்து நம்ம NTA வெப்சைட்டில் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எப்போ வேணால் நீங்கள் NTA தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிக்க முடியும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து தங்களுடைய தேர்வு மதிப்பெண்களை வந்து அவங்க மதிப்பிடுற அந்த காலக்கெடு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வருகின்ற 22-27ஆம் தேதிக்குள்ள அந்தந்த ஸ்கூல்ஸ் எல்லாருமே வந்து மாணவர்களுடைய பேப்பர்ஸ் எல்லாமே, அதாவது அவங்க 5 சப்ஜெக்ட்க்குரிய பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ண அந்த பேப்பர்ஸ், அதாவது காலாண்டு அரையாண்டு தேர்வுடைய பேப்பர்ஸு, கூடவே ரேங்க் கார்டு, அவங்களோட அட்டனன்ஸு, அந்த டீட்டெயில், இது எல்லாமே வந்து ஒன்றா வச்சு டீட்டெயிலாக முகப்பு பகுதியில் தெளிவாக எல்லாத்தையும் க்ளீனாக எழுதி சம்மந்தப்பட்ட கல்வி அலுவலகத்திற்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தவறுகள் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சில தவறுகள் வந்து நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. இது அரசாங்கத்துடைய கவனத்திற்கும் போயிருக்கு. நிறையா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களும் வந்து ஒரு குறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில தனியார் பள்ளிகள் வந்து மாணவர்களுக்கு புதிதாக ஒரு தேர்வு வச்சு அதில் வந்து அதிக மதிப்பெண்ணை போட்டு இதுதான் காலாண்டு பரீட்சை ஏற்கனவே எழுதுனதுன்ற மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்ததுனால, இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து எதுவும் தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனாலையும் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்து வருகின்ற 22ஆம் தேதிக்குள்ளே எல்லாரையும் வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து எல்லோரும் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக கொடுக்க போகிறாங்க. சில குறிப்பிட்ட பாடங்கள், அது இப்போ அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா 75 மதிப்பெண்களுக்கு தான் கணக்கிட போகிறாங்க மதிப்பெண். மற்ற தமிழ் அதாவது மொழிப்பாடங்கள், தமிழ், ஆங்கிலம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணிதம், இதெல்லாம் வந்து 100 மதிப்பெண்களுக்கு பண்ண போகிறாங்க. ப்ராக்டிக்கல் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 75 மதிப்பெண்களுக்கு கணக்கிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க கணக்கிட்டு அனுப்பணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 10ஆம் வகுப்பினுடைய இப்போதைக்கு அப்டேட்டு. இன்னும் வேறு எந்த அப்டேட் உடனே வந்தாலும் உடனே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.